ரெண்டு மடங்கு மையத்தில் உருவாகும். பரிதியில் உருவாகிற கோணம் எக்ஸ்னா மையத்தில் உருவாகிற கோணம் வந்து 2x. வட்டத்தின் வில்களான பரிதி எதிரமைக்கிற கோணத்தில 2 மடங்கு மையத்தில் உருவாகும். வில்களால பரிதியில உருவாக்கப்பட்ட கோணம் தான் y. அதுட 2 மடங்கு பின்வலை கோணம் 2y உருவாக்கப்படும் மையத்தில். இந்த தேற்றத்தை இன்னொரு தடவை நல்லா பார்த்தோம். வட்டத்தின் வில்களால் பரிதியில உருவாகிற கோணத்தில 2 மடங்கு மையத்தில் உருவாகும். வட்டத்தின் வில்களால பரிதியில உருவாகிருக்கு 60 பா. அப்படின்னா மையத்தில் உருவாகிறது அதுல 2 மடங்கு 120 பா. மையத்துல வட்டத்தின் வில்களால 100 பாதை உருவாகினா பரிதியில உருவாக போறது 50 பா. பரிதியில உருவாகிற கோணத்துல 2 மடங்கு மையத்துல உருவாகும். ஆனா இது வட்டத்தின் வில்லா இருக்கும். இந்த எக்ஸ் எடுத்து நான் பாக்கிறேன். வில்களால பரதியில உருவாகி இருக்கு 50 பாகைண்டா, எக்ஸ் வந்து 100 பா. இந்த எக்ஸ் எடுத்து நான் பாக்கிறேன். பிளேட் இங்க பாருங்க, இது வட்டத்திட வி எல் என் எம் வட்டத்திட வி அதுகளால மையத்துல உருவாகி கோணம் தான் 260 பாகு. பரிதியில உருவாகி இருக்கு எக்ஸ். பரிதியில உருவாகி இருக்கிற கோணம் 2 மடங்கு தான் மையத்துல இருக்கும். இன்னொரு மாதிரி சொன்னா மையத்துல இருக்கிற கோணத்துல 60 பரிதியில காணப்படும். இது 260 பாகைண்டா, இந்த எக்ஸ் வந்து 130. அதே தேற்றம் தான் இன்னொரு வடிவத்துக்கு மாறுது. இங்க மையத்துல உருவாகிற கோணம் 180 பாகு. மையத்துல உருவாகிற கோணம் 180 பாகைண்டா, பரிதியில உருவாகிற கோணம் 90 பாகை. அத சொல்றாங்க ஒரு அரைவட்டத்தின் கோணம் செங்கோணம். இது அரைவட்டத்தை இந்த பகுதியை பிரிக்குது. அரைவட்டத்திட கோணம் செங்கோணம்னு சொல்றோம். ஆனா ஏற்கனவே படிச்ச தேற்றம் தான் மையத்துல உருவாகிற கோணத்திட 60 பரிதியில உருவாகும். மையத்துல உருவாகிற கோணம் 180டா, பரிதியில உருவாகிற கோணம் 90. இது எல்லாமே இந்த 180 பாகைய கொண்டுதான் உருவாகி இருக்கிறாங்க. அப்ப எல்லாருமே 90 பாகை. இந்த எக்ஸ் எத்தனை பாகைங்க கண்டுபிடிப்பாங்க?
இருபத்தி ஏழு. பிள்ளைகள் மையத்துல உருவாகி இருக்கிற கோணம் 180 பாகை. அப்போ பருதி எதிர் அமைச்சிருக்க போது அது அரைவாசி, இந்த கோணம் 90 பாகை. ஒரு முக்கோணத்தின் அகக்கோணங்கள கூட்டு தொகை வந்து 180. அப்ப 90 சக 63 சக எக்ஸ் போட்டு சமன் 180 போட்டு கழிச்சிருந்தீங்கன்னா எக்ஸ் 27 பாகை வரும். இந்த எக்ஸ் எத்தனை பாகை கண்டுபிடிக்கும்? ஓபி சமன் ஓசின்னு நான் சொல்றேன். ஏன் ஓபி சமன் ஓசின்னு நான் சொல்றேன்? ஏன் அதே மாதிரி ஏஓ சமன் ஓசி என்ன காரணம்? வட்டத்திட ஆரைகள். அப்ப இந்த பக்கமும் இந்த பக்கமும் சமன். அப்ப இது 35டா. இந்த கோணம் இருக்கு தெரியுமா, ஓசிபி, அந்த கோணமும் 35 பாகை. அதே மாதிரி ஏசிஓவும் 20 பாகை. அந்த ரெண்டையும் சேர்த்து தான் எக்ஸ் எவ்வளவுன்னு கேட்கிறான். அப்ப 20 35 55 பாகை. இங்க வட்டத்தின் ஆரைகள் சமன். அப்ப இது ஒரு இருசம பக்கம் கோணம். இந்த பாருங்க, ஓஏசி சமன் ஓசிஏ, ஏ கோணமும் இந்த கோணமும் சமன். 20னா இது 20, இது 35னா இது 35. காரணம் பிசிஓன்றது ஒரு இருசம பக்கம் கோணம். இந்த எக்ஸ்ன்ற கோணம் மொத்தமா கேட்டு எடுக்கிறான். இது 35 இது 20, ரெண்டையும் கூட்டினா 55 பாகை. இந்த கோணங்களை கண்டுபிடிங்க பார்ப்போம். இந்த எக்ஸ் வந்து எத்தனை பாகை? ஐம்பத்தி ஒரு பாகை பருகியில உருவாகுது, அது டபுள் மடங்கு மையத்துல உருவாகணும். அப்ப இந்த எக்ஸ் வந்து 102. பி கேள்விக்கு மையத்துல உருவாகுற கோணம் 122, அது அறுவாசி பரதியில உருவாங்க. அப்ப 61 இங்க. மயத்துல உருவாங்கிருக்கு 140 பாகை. அப்ப பரதியில உருவாக்க போகுதோ அது அறுவாசி 70 பாகை. இங்க
பரதியில வில்களால உருவாக்கப்பட்டிருக்கு 38, அதே வில்களால மையத்துல உருவாக்கப்பட்டிருக்கு எக்ஸ், மையத்துல உருவான கோணத்துல 2 மடங்கு 76. இது உண்மையிலே 82.5 தான், ஆனா கோணம் தசத்துல வராது. நீங்க 11வதுல திரிகோண கணிதம் படிக்கல, அதுல ஒரு விஷயம் இருக்கு. 60 கலையில் ஒரு பாகம், 60 கலையில ஒரு பாகம், இது வந்து 82 பாகை, 82.5 தான் கோணத்தை தசத்துல போட முடியாது. ஒரு பாகை 60 கலை, இங்க சைவ தசம் 5 தானே வந்திருக்கு, அப்ப 30 கலை, 82 பாகை 30 கலை. 82.5 சரி, ஆனா அப்படி சொல்றது இல்ல. 82 பாகை 30 கலை. அடுத்த எக்ஸாம்பிள், வில்களால மையத்துல உருவாகி இருக்கு 194, அட அறவாசி மையத்துல உருவான கோணத்துட அறவாசி பரதியில உருவாகணும், அப்ப 97. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, கோணம் தசத்துல கொடுக்குற இல்ல, ஒரு பாகை 60 கலை, 82.5 சரி, ஆனால் அழக சொல்றா 82 பாகை 30 கலை. இவங்கள ட்ரை பண்ணுங்க. வட்டத்திட மையம் வந்து ஓ, அரைவட்ட கோணம் செங்கோணம், இது ஒரு அரைவட்ட கோணம், அதாவது மையத்துல உருவாகி இருக்கிற கோணம் 180 பாகை, அப்ப பரதி கோணம் 90 ஆயிருக்கும். ஒரு முக்கோணத்தின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180, 90 சக 65 சக எக்ஸ், எக்ஸ் எவ்வளோ?
இருபத்தி ஐந்து பாகம். என்ன சரியா? இருபத்தஞ்சு அறுபத்தஞ்சோ தொண்ணூறு. இதுவும் அரைவட்ட கோணம் செங்கோணம். இந்த இடம் தொண்ணூறு சக முப்பத்தி நாலு சக எக்ஸ் சமன் நூத்தி எண்பது. எக்ஸ் எவ்வளவு? ஆறு. ஐம்பத்தி ஆறு. எக்ஸ் இவர் பதினெட்டு பாகை. இந்த இதை கவனிங்க, இரு சம பக்க முக்கோணம் சொல்லியிருக்கிறான். அப்ப இந்த கோணம் எக்ஸ் தான், இந்த கோணமும் எக்ஸ். இது தொண்ணூறு. அப்ப ரெண்டு எக்ஸ் ஆக தொண்ணூறு சமன் நூத்தி எண்பது. எக்ஸ் சமன் அஞ்சு. ரெண்டு முக்கோணங்களை ஜாயின் பண்ணி இருக்கிறாரு. இந்த கோணம் தொண்ணூறு, இந்த கோணம் தொண்ணூறு. அப்ப எக்ஸ் வந்துட்டு ரெண்டு, வை சரி செய்யாதவங்க நோட் பண்ணிக்கோ. இதை ஒரு ட்ரை பண்ணுங்க. அதே விஷயம்தான், அதே ஐடியா, அதே தேற்றங்கள். இதெல்லாம் சரியா இருக்கீங்கன்னா சரி. அனைத்து வட்டங்களும் ஓவை மையமாக கொண்டவை. நீங்க விடைய மட்டும் யோசிங்க, நான் இதை உங்களுக்கு அனுப்பி விடுவேன்.
முதலாவது மட்டும் பார்ப்போம். வீல்களால வில் பரதியில உருவாக இருக்கிற பொருள். இது ஒரு வட்ட நட்பக்கல் இல்ல, நாலு புள்ளிகளும் வட்டத்திட பரதியில இல்லை. இது ஒரு வட்ட நட்பக்கல் இல்ல. யாராவது கேள்வது பார்க்கப்பட்டிருந்த பின்னர் இது ஒரு வட்ட நாட்பக்கல் அல்ல, வில்களால பரதியில உருவாகிற கோணம் 110 பாகை, அதில் 2 மடங்கு கோணம் மையத்தில் உருவாகும். எங்க உருவாகுண்டா? இதுதான் 2 மடங்கு. 2 மடங்குன்னு சொல்ற நேரம் 110 2 மடங்கு 220 பாகை. இதுதான் 220 பாகை. அப்போ ஒரு புள்ளியை சுற்றியுள்ள கோணம் 360 பாகை. இந்த கோணம் 220, இந்த கோணம் எக்ஸ்னா எக்ஸாக 220 சம 360 போடுவீங்க. ஒரு புள்ளியை சுற்றியுள்ள கோணம் 360, பரதியில உருவாகிற கோணம் 110 பாகை, அது 2 மடங்கு மையத்தில உருவாகும், அது 220 பாகை. ஒரு புள்ளியை சுற்றியுள்ள கோணம் 360, அப்ப எக்ஸாக 220 சமன் 360 போட்டீங்கன்னா எக்ஸ் சமன் 140 பாகை. பிளேயர் போன் ஆஃப் ஆனா திருப்பி அதே லிங்க கிளிக் பண்ணி வாங்க. அடுத்தது 142 பாகை இருக்கு, அது ஒரு நேர்கோடு. 142 பாகைக்கு அடுத்துள்ள கோணம் எவ்வளோ? ஒரு நேர்கோடு 180 எவ்வளோ? ஒரு நேர்கோடு 180 பாகை. அப்ப 142 கழிச்சா 38. அந்த 38 பாகை பரதியில இடமைக்கிற கோணம், அது 2 மடங்கு மையத்தில. அப்ப எக்ஸ் எவ்வளவு? எக்ஸ் 86 பாகை. மையத்தில் எதிரமைக்கிற கோணம் 136. அப்போ பரதியில் எதிரமைக்கிற கோணம் எவ்வளவு? 68 பாகை. இது ஒரு நேர்கோடு 180 பாகை. அப்ப எக்ஸாக 68 சமன் 180. அப்ப எக்ஸ் எடுத்துதான் 112 பாகை. இத பாருங்க, 1.5 புள்ளியை சுற்றியுள்ள கோணம் 360, இது 260 பாகைன்னா இந்த ஓ எவ்வளவு? மையத்துல உருவாகிற கோணம் 360 பாகை. ஒரு புள்ளியை சுற்றியுள்ள கோணம் எவ்வளவு? 94 பாகை. எங்க உருவாகி இருக்கி? மையத்துல. அப்ப அது அறவாசி பரதியில உருவாகணும். எத்தனை பாகை? 47 பாகை. இது ஒரு நேர்கோடு. 180 47 கழிச்சா 133 பாகை தான் எக்ஸ். அடுத்தது கவனிங்க, 112 பாகை. ஏ கோணத்தை கண்டுபிடிக்கலாம் ஈஸியா. ஏ எத்தனை? 56 பாகை. இதுட பின்வலை கோணம் எவ்வளவு?
பின்வலை கோணம் எவ்வளவு? இருநூத்தி நாற்பத்தி எட்டு. ஐடா அரவாசி தான் பியா இருப்பார். பி எவ்வளவு? நூத்தி இருபத்தி நாலு பாகை. ஓ சாரி, அடுத்தத யோசிங்க. அறுபத்தி எட்டு. இது ஒரு இருசம பக்கம் முக்கோணம். காரணம் என்ன? பட்டத்துடா ஆறு. அப்ப இந்த கோணம் இருபத்தி ரெண்டு பாகை, சரியா? இது ஒரு முக்கோணம். இருபத்தி ரெண்டு சக, இருபத்தி ரெண்டு சக. இந்த கோணத்தை வயல் எடுத்துட்டு போட்டீங்கன்னா இருபத்தி ரெண்டு சக நாற்பத்தி நாலு சமன் நூத்தி எண்பது போட்டு இதாக்கிட்டீங்கன்னா மையத்துல உருவாகிற கோணம் எவ்வளவு? நூத்தி முப்பத்தி ஆறு பாகை. ஐடா அறவாசி பரவியில உருவாங்கிருக்கும். அப்போ எத்தனை? அறுபத்தி எட்டு பாகை. இது சரியா? போன் ஆஃப் ஆனா இல்லாடி கனெக்ஷன் கட் ஆனா திருப்பி அதையே நீங்க ட்ரீட் பண்ணி வாங்க. இதை யோசிங்க. இதுக்கு என்ன ஆன்சர்? இங்க பாருங்க புள்ளியாது, இதா இருக்கு இந்த கோடு. இது வட்டத்திட பில், சரியா? ஏற்கனவே இப்படி நாம பார்த்ததுதான் அந்த கோடு. இப்படி இருந்த கோடு தான் என்ன தேவைக்கு கொஞ்சம் சரிஞ்சு வந்திருக்கிறார். இது வட்டத்திட பி, சரியா? இந்த அறிக்கை இதுவும் வட்டத்திட பி. வட்ட வில்களாக பரதியில உருவாகிற கோணம் எக்ஸ். அதே வில்களில் இருந்து மையத்தில் உருவாகி இருக்கிற கோணம் தொண்ணூத்தி நாலு பாகம். மையத்தில் இருக்கிற கோணத்துல அறவாசி தான் பரதியில வரும். அப்ப இங்க எக்ஸாம் நாற்பத்தி ஏழு பாகம். இங்க எக்ஸ் எவ்வளவு?
45னா இத டபுள் மடங்கு தான் மையத்துல உருவாகி இருக்கு. அப்ப x வந்து 90. இந்த x எவ்வளவு? என் மையத்துல உருவான கோணத்துல 60 தான் பரதியில உருவாகி இருக்கும். பரதியில உருவாகின கோணத்துல 2 மடங்கு மையத்துக்கு வரும். அப்ப 127 2 மடங்கு 254 பாகு. இந்த எக்ஸ் எது? இந்த பாப்போம். 48னா மையத்துல உருவாகிற கோணம் 96. ஒரு புள்ளியை சுற்றியுள்ள கோணம் 360 பாகை. அப்ப 360ல இருந்து 96 கழிச்சா எவ்வளவு வருது? 264 பாகை. சரி, இத ஓகே, அது சின்ன ஒரு பிரச்சனை. சரி, முடிஞ்ச சொல்லுங்க.
முடிஞ்சாம்தான். ரிஜான் இதுவும் இதுவும் வட்டத்தின் ஆரை அப்படின்னா இது ஒரு இருசம பக்கம் முக்கோணம். வட்டத்தின் ஆரை இருசம பக்கம் முக்கோணம். இந்த கோணம் எக்ஸ், இந்த கோணமும் எக்ஸ். ஒரு முக்கோணத்திட அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை. அப்ப 2x ஆக 104 சமன் 180. எக்ஸ் சமன் எத்தனை? முப்பத்தி எட்டு பாகை. சரிதானே? இதுவும் ஒரு இருசம பக்கம் கோணம். வட்டத்தின் ஆரைகள் இந்த கோணம் எக்ஸ், இந்த கோணமும் எக்ஸ். அப்ப 2x ஆக 98 சமன் 180. 98 கொண்டு போய் கழிச்சீங்கன்னா 2x சமன் 2x சமன் 82, எக்ஸ் சமன் 41. சரி, இங்கே கவனிங்க, இது 55 பாகை. இந்த கோண இந்த வட்டத்தின் ஆரை இது 55னா y எத்தனை? 55. அப்ப எக்ஸ் எக்ஸ் எவ்வளோ? 70. எக்ஸும் செட்டும் ஒரு நேர்கோட்டில் இருக்கிறாங்க. அப்ப செட் எவ்வளோ? 110 பா. இந்த பக்கம் வட்டத்தின் ஆரை, இதுவும் வட்டத்தின் ஆரை. அப்ப 22 பாகைண்டா செட்? 22. வையத்துங்க பாகை. முக்கோணம் ஒன்றின் ஒரு பக்கத்தை நீட்டி பெறப்படும் புறக்கோணம் அகத்தெதிர் கோணங்கள கூட்டு தொகைக்கு சமன். 22 22 புறக்கோணம் வைட சமன் கூட்டுத்தொகை. அப்ப 22 சக 22 வை சமன் 44. இதுவும் இதுவும் சமன். இந்த பக்கம் காரணம் என்னன்னா வட்டத்தின் ஆரைகள். அப்ப இந்த கோணம் எக்ஸ்னா இந்த கோணமும் எக்ஸ். சரியா? 2x சக 44 சமன் 180 எவ்வளவு? 68 பாகை. சரியான பாருங்க. சரி, இதை ஒரு கசைங்க பாப்போம். ஓவை மையமாக கொண்ட வட்டம் அலெக்ஸின் பெருமாள். பாப்போம். இப்ப படித்த தேற்றத்தோட பல செல்லாம் இருசம பக்கம் கோணத்திட எதிரெதிர் கோணங்கள் சமன், முக்கோணத்திட அகக்கோணங்கள் சமன், வட்டத்தின் ஆரைகள் சமன்.
ஏஓவும் ஓபியும் வட்டத்திட ஆரைகள். அப்ப ஏஓபி ஒரு இரு சமபக்கம் கோணம், இரு சமபக்கம் கோணம். இந்த கோணம் எக்ஸ்னா இந்த பி கோணமும் எக்ஸ். சரியா? பரிதியில எதிரமைக்கிற கோணம் 48 விழுகலாம். மையத்தில எதிரமைக்கிற கோணம் 2 மடங்கா இருக்கு. அப்ப ஏஓபி எத்தனை பாகம்? 96 பாகம். இப்ப ஏஓபின்ற முக்கோணத்துக்கு அகக்கோணங்களோட கூட்டுத்தொகை 180. இந்த கோணம் எக்ஸ், எக்ஸ் 96. அப்ப 2x சக 96 சமன் 180. எக்ஸ் எவ்வளவு வரும்? 42 பாகை. இதுக்குள்ள எத்தனை தேற்றம் இருக்குன்னு பாரு. இரு சம பக்க முக்கோணத்திட எதிரெதிர் கோணங்கள் சமன், ஒரு முக்கோணத்திட அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை, வட்டத்திட மையத்தில் எதிரமைக்கிற கோணம், பரதியில் எதிரமைக்கிற கோணம், இடையிலான தொடர்பு எல்லாம் சேர்த்துதான் சொல்லுவது. எக்ஸ பெருமானத்தை கண்டுபிடிச்சு. ஓவை மையமாக கொண்ட வட்டம் எக்ஸின் பெருமான். இங்க கொஞ்சம் வேல் இருக்க, இது கொஞ்சம் ரஃப். பி கோணம் என்ன? தேற்றத்தையும் மாற்றி போட்டான். கியூ பி ஆர் 40 பார். மைய கோணம் பெரிது, பரதி கோணம் சீர் அப்படி ஞாபகம் வச்சுக்கோ. இது 40 80ங்கா, இது 40. நீங்க ஒரு வேலை செய்ய போறீங்க என்னன்னா, இந்த ஓவையும் பியையும் இணைக்க போறீங்க. ஓவையும் பியை புள்ளி கோட்டால இணைங்க. இணைச்சிங்கன்னா ஓபி வட்டத்துக்கு என்னது? ஆர். ஓஆர் வட்டத்துக்கு என்னது? ஆறு. ஓஆர் வட்டத்துல 6, ஓபி வட்டத்துல 6. அப்ப இந்த கோணம் 30 பாகை. ஓபிஆர் 30 பாகை. சரியா? அதே நேரத்துல ஓக்யூ வட்டத்திட 6. இந்த கோணம் எக்ஸ்டா, இந்த சின்ன கோணமும் எக்ஸ். சரியா? கியூபிஆர்னு சொல்றது எக்ஸாக 30.
இந்த கோணம் எக்ஸையும் முப்பதையும் கூட்டினா வர கோணம், அதே நேரத்துல அந்த கோணம் எத்தனை கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்கன்னா 40 பாக்கு. எக்ஸ் ஆக 30 சமன் 40னா எக்ஸ் சமன் 10 பாக்கு. நீங்க இதுல ஒரு வேலை செய்யணும், ஓவையும் பியையும் ஒரு புள்ளி கோட்டால இணைக்கணும். இணைச்சிங்கன்னா ஓபி வட்டத்திடாரு ஓஆர் வட்டத்திடாரு, இது 30ண்டா இந்த கோணம் 30. கியூ ஓ ஓபி வட்டத்திடாரைகள் இரு சம பக்கம் முக்கோணம், இந்த கோணம் எக்ஸ்னா இந்த கோணம் எக்ஸ். இந்த 40 பாக என்று சொல்ற எக்ஸ் ஆக 30க்கு சமம். சமன்பாடு எழுதி திருத்திங்கன்னா எக்ஸ் சமன் 10 பாக. இப்படி வந்தா நீங்க ஒரு புள்ளி கோடு இணைக்கணும். ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த கோணத்திடையும் இந்த கோணத்திடையும் இந்த அறிக்கை இந்த கோணத்திடையும் இந்த கோணத்திடையும் கூட்டுத்தொகை தான் இங்க வரும். இந்த கோணத்திடையும் இதடையும் கூட்டுத்தொகை தான் இங்க வரும். அதே நேரத்துல மையத்தில் எதிர் அமைக்கிற கோணத்துல அரைவாசியா இருக்கு. அடுத்ததா ஒரு தேற்றம் இருக்கு, இத சொல்றேன். வட்டத்தின் வில் ஒரே வில்கள்ல இருந்து பரதியில எதிரமைக்கிற கோணங்கள் சமன். ஒரு வட்டத்தின் ஒரே துண்ட கோணங்கள் சமன், இது வட்ட துண்டம். ஒரே துண்டத்துல இருந்து பரதியில எதிரமைக்கிற கோணம் சமன். நோமலா ஞாபகம் வைங்க, முக்கோணத்துல அடி ஒரே அடியா இருந்து பரதியில கோணம் உருவானா அந்த கோணங்கள் சமன். இந்த பாருங்க புள்ளி கோட்டால காட்டிருக்கேன், இது வட்ட துண்டம். ஒரு வட்ட துண்டத்துல இருந்து ஒரு முக்கோணம் உருவாக்கிருக்கு, அது பரதியில எதிரமைக்கிற கோணம். அதே வட்ட துண்டத்துல இருந்து ஒரு முக்கோணம் உருவாகி பரதியில எதிரமைக்கிற கோணமும் சமம். இந்த ஏபின்றதுதான் வட்ட துண்டம், அதுல இருந்து தான் இந்த முக்கோணங்கள் உருவாகி பரதியில கோணங்களை எதிரமைக்குது. இந்த கோணம் எல்லாம் ஒரே வட்ட துண்டத்தில் இருந்து உருவாகி பரதியில எதிரமைக்கிற கோணங்கள் சமம். இதை யோசிங்க பாக்கணும். எனக்கு தெரியும் நீங்க 30 சொல்லுவீங்க, அதுதான் இந்த கேள்வியை போட்டேன். ஏ கோணம் பரதியில நல்ல பாரு, பிசின்றது சரி வட்ட துண்டம், இந்த இத வச்சு நீங்க சொல்லி இருந்தா பிசி வட்ட துண்டம், ஏ கோணம் பரதியில எதிரமைக்குது, எக்ஸ்ன்ற கோணம் பரதியிலேயா எதிரமைக்குது, இல்ல அது மையத்துல உருவாது. அப்ப இந்த தேற்றத்தை பார்க்க கேளா, இங்க பாருங்க இதே மாதிரி கேள்வி வந்து இதுக்கு முன்னுக்கு செஞ்சீங்க. இதுக்கு என்ன விட சொன்னீங்க பாரு,
ஏன் இது மையத்தில் உருவாகுது, இது பரவியில் உருவாகுது? இதுவும் அதே விஷயம் தான். வட்ட வில் ரெண்டு வில்களால மையத்துல சாரி பரதியில உருவாகி இருக்கு 30 பாகை. அட ரெண்டு மடங்கு எங்க உருவாக போகுது? மையத்துல உருவாக போகுது. அப்ப எக்ஸாம் 60 பாகை. இப்படி இருந்தால்தான் வட்ட துண்ட கோணத்தை பாவிக்கணும். ரெண்டு கோணமும் பரதியில உருவாகி இருக்கணும். இது பரதியில உருவாகிற கோணம். இங்க ஏ கோணம் மட்டும்தான் பரதியில், எக்ஸ் கோணம் பரதியில இல்ல, மையத்தில் இருக்கு. அப்போ பாவிக்க வேண்டியது பரதியில உருவாகிற கோணம் தான் ரெண்டு மடங்கு மையத்தில் உருவாகும் தேற்றத்தை. எக்ஸ் வந்து 60 பாகை, சிஎத்துல சி எத்தின பாகை நினைச்சேன் 75 சொல்லுவீங்க. இங்க வட்டம் இருக்கா? இதுல வட்டம் இருக்கா? வட்டம் இல்லாட்டி வீடு ஒன்று வராது. வட்டம் வந்து வில்களால் மையத்தில் எதிரமைக்கும் கோணமும் பருதியில் எதிரமைக்கிற கோணத்துக்கும் தான் தொடர்பு இருக்கு. இங்க வட்டமே இல்லை, வில்லும் இல்லை. இது 150, இது 75 சொல்ல முடியாது. சரியாப்பா? இந்த சின்ன முக்கோணம் வந்து டிட்டர்மைன் போல இந்த முக்கோணத்துக்கு ஒரு சமன்பாடு உண்டு. ஏ சாக பி சாக 150 சமன் 180 சரியா? இதை தீர்த்தா ஏ சாக பி சமன் 30 பாகை. சரியா? ஏஎன் பிஎன் கூட்டினா 30 பாகை. இப்ப இந்த பெரிய முக்கோணத்துக்கு ஒரு சமன்பாடு எடுத்து போறேன். பெரிய முக்கோணத்துக்கு 2A சக 2B சக சி கூட்டினாவில் வரணும், 180 பாகை வரணும். இதுல ரெண்ட பொதுவா எடுக்கிறேன், ஏ சக பி. ஒரு ஏபி 30, அப்ப 2AB வந்து சரியா? ஒரு ஏபி 30, 2AB வந்து 60 பாகம். 60 சக சி சமன் 180, சி சமன் 120. இந்த கேள்வி ஏன் தெரியுமா தந்தேன்? திடீர்னு இது 150 பாகம் மையத்தில் இருக்கு, அப்ப பரதியில 75 பாகம் போற்றுவீங்க. வட்டம் ஒன்று இல்லாட்டி மையம் தொண்டு வராது. மையம் தொண்டு வந்துதான் அந்த தேற்றம் வரும். இது முக்கோணத்துக்குரிய தேற்றம். திருப்பி ஒருக்கா சொல்றேன் கேளுங்க. இந்த சின்ன முக்கோணம் இருக்கே, ஏ சக பி சக 150 பாகை சமன் 180 போட்டு ஏஐயும் பிஐயும் கூட்டினா 30 பாகை வரும். இங்க 2A 2B, அப்ப ரெண்ட பொதுவத்தான் 2A சக பி, 1AB 30, 2AB 60. இந்த கோணத்தையும் இதையும் கூட்டுறது 60 பாகம் தான். பெரிய முக்கோணத்துல இருந்து கழிச்சோம்னா சி வந்து 120 பாகம். ஏ கண்டுபிடிங்க பாப்போம். இது வட்ட நாட்பக்கள் அல்ல,
நூறு பாப்போம். இந்த கோணம் எத்தனை? 360 சரியா? 160 200. மையத்தில் எதிர் அமைக்கிற கோணம் 200, அது அரைவாசி பரிதி. அப்ப ஏ சம 100 பாகம். ஏ 100. இதை யோசிங்க. பாப்போம் இங்க பாருங்க, இது வட்ட துண்டம். இந்த அடியில இருந்து சரியா ஒரு முக்கோணம் உருவாகி இருக்கு. அது பரதியில எதிர் அமைக்கிற கோணம் 38. அதையே அடியில இருந்து ஒரு முக்கோணம் உருவாகி பரதியில எதிர் அமைக்கிற கோணம் இது. இந்த ரெண்டு கோணங்களும் சமம். அப்ப இதுவும் 38 பாகம் சரியா? அதே நேரத்துல இந்த கோணத்தை பாருங்க ஃபுல்லா. இங்க பாருங்க, இவரு மையத்துல எதிர் அமைக்கிற 180 பாகம். அப்ப பரதியில எதிர் அமைக்கிற இந்த ஃபுல்லா உள்ள கோணம் இருக்கணும். இந்த கோணம் 90 பாகையா இருக்கு. அதுல இவர் எத்தனை பாகைன்னு உங்களுக்கு தெரியும், 38. அப்ப 90 சாய 38 எத்தனை? யாரோ 42 சொன்னான். அவர் செஞ்சது சரி, கழிச்சது இல்லை. எக்ஸ் கோணம் 52 பாகை. நல்லா கவனிங்க, இதுதான் அடி, அதாவது வட்ட துண்டம். இதுல இருந்து பரதியில் நமக்கு 38, இந்த கோணமும் 38 பாகை சரியா? அதே நேரத்துல இது மையத்தில் எதிரமைக்கிற 180 பாகை. அப்போ பரதி கோணம் 90 இருக்கணும். எக்ஸாக மொத்தம் 90, இது 38. 90ல இருந்து 38 கழிச்சிங்கன்னா எக்ஸ் கோணம் எத்தனை வரும்? சிபிடி கண்டுபிடிங்க பாப்போம். சிபிடி பிடி அதையே கேள்விதான். இதுக்கு முன்னுக்கு செஞ்ச கேள்வியே தான் இது. இந்த பாருங்க, ஏசி விட்டம்னு சொல்லிட்டாங்க. அப்ப மையத்துல உருவாகுற கோணம் 180 பாகை. இது மையத்துல உருவாகுது, இது அரைவாசி பரதியில உருவாகும். இந்த பி கோணம் ஃபுல்லா 90 பாகை. அதே நேரத்துல இங்க கவனிங்க,
இந்த ஏடியை கட் பண்ணியா இணைங்க. இணைச்சிங்கன்னா இந்த அடி, அதாவது இந்த வட்ட துண்டத்திலிருந்து பரதியில் எதிரமைக்கிற 25 பாகம், அதே மாதிரி டிபிஏ இந்த கோணமும் 25 பாகம். மொத்தம் இது 90, மொத்தம் 90. டிபிஏ 25 பாகை. அப்ப 90ல இருந்து 25 கழிச்சிங்கன்னா 65 பாகைக்கு வரும். திருப்பியும் ஒருக்க சொல்றேன் கே, ஏடிய கட் பண்ணியா நீங்க, அப்போ ஒரு வட்ட துண்டம் உருவாகும், அதுல இருந்து உருவாகின முக்கோணிய பாருங்க ஏபிடி இந்த கோணம், அதே மாதிரி ஏடி ஏசிடி இது 25, இதுவும் 25. ஒரே வட்ட துண்டத்துல இருந்து உருவாகிற கோணங்கள் சமன். இது 180 பாகை, மொத்தம் இது 90 வரணும். அப்ப இந்த கோணம் 25, பி ஏபி 25, 90ல இருந்து கழிச்சிங்கன்னா இந்த கோணம் 65 பாகை. எக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. பிஓசி இந்த கோணம் எவ்வளவு? பிஓசி 140. ஓபி சமன் ஓசி, ரிஃப்கா என்ன விளையாடுது? ஓபி ஓசி வட்டத்திட அரை, அவை இந்த கோணம் எக்ஸ், இந்த கோணம் எக்ஸ், 2x சமன் 40 என்று வரும். அப்ப எக்ஸ் சமன் 20 பா. கண்டுபிடிங்க எக்ஸ் ஐயும் வையே. வசிமா பாருங்க சவுண்டே இல்லை. வைகோணத்தை கண்டுபிடிக்கலாம், எக்ஸ் கோணத்தையும் கண்டுபிடிக்கலாம். ஒரு கோடு இழுங்க, சரியா இழுத்தீங்கன்னா ஒரே வட்ட துண்டத்துல இருந்து பரதியில எதிரமைக்கிற கோணங்கள் கண்ணுக்கு வரும். இந்த 35 பாகையும் இந்த எக்ஸ் பாகையும் சமம், எக்ஸ் சமம் 35 பாகை. அப்படி இல்லாட்டி இது பரதியில எதிரமைக்கிற 35, மையத்தில் எதிரமைக்கிற பை 2 மடங்கு, அப்ப 70 பாகை. எக்ஸ் வந்து 35, பை வந்து 70 பாகை.
சரி, அடுத்த கிளாஸ் நாளைக்கு 3 மணியை போல போடுறேன், காலையில இல்லை. இது லெஃப்ட் ஆகிறானுகள் வாரானுகள். சரி, அந்த சிதம்பரம் இது போட்டுருங்க, 10ஆம் வகுப்புக்கு போடலாம், 11க்கு போடலாம்.